தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம், எஸ்கே கோபி. லீனா மணிமேகலை அப்படின்ற ஒரு இயக்குனர், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காளி அப்படின்ற ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போட்டிருக்காங்க. அது பெரிய சர்ச்சையாயிருச்சு. அதுக்கு விமர்சனம் ஆனது, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய படைப்பு சுதந்திரத்தில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் படைப்பு சுதந்திரம் ஆகுங்களா? இதெல்லாம் படைப்பு சுதந்திரம் ஆகாது, நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அது தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த திராவிடன் மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். இப்போ ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் திமுக ஜெயித்த உடனே நிறைய பேர் வந்து, நம்ம சங்கிகளாக இருக்கட்டும், தேசபக்தர்கள், தேசம் தெய்வீகம்னு பேசுகிறவங்க எல்லாருமே வந்து திமுக ஜெயிச்சிருச்சு என்னங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்று பேசும்போது நான் சொன்னேன், இது நல்லதுக்கு தான். இப்போ இந்த திராவிட கொள்கையுடைய ஆட்சி வந்து திமுக போயிட்டு இருக்கும்போது, இப்போ தான் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறவன், இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற, இந்துத்துவங்களை கேவலப்படுத்து, தப்பாக பேசணும், தைரியமாக வெளியில் வருவான். இவங்க பண்ண நம்ம இந்துக்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு சூடு சொரணை வரும், கோபம் வரும். இப்போ லீலா மணிமேகலை விஷயத்தில் வந்து இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்களா, அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோணம்னா, யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒருத்தர் சிவபெருமானை இழிவுபடுத்தி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 150 புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரடியாகவும் இணையதளம் வாயில் மூலமாக பல ஆயிரம் போராட்டம் நடந்திருக்கு, பல ஆயிரம் பேர் பங்கேற்ற போராட்டங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ நடந்து இந்த ஆட்சியில் இன்னும் இது வரைக்கும் அந்த யூடியூப் ரூடர்ஸ் கைது செய்யப்படவில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனால் எனக்கு வந்து இவங்க ஆட்சியில் இப்படி தான் இருக்கும், இங்கே வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தினாலோ இல்லை இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்கேஸ், ஏன்னா இன்றைக்கி ஏன் மீடியாக்கள் வந்து இந்த லீனா மணிமேகலை விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணால், முழுக்க முழுக்க மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நாத்திக கொள்கையாளர்கள் தான். திராவிட பட்டறையிலேருந்து, திராவிட மாடல் பாசறையிலேருந்து வெளியில் வந்தவங்க தான் இன்றைக்கி எல்லா மீடியாலும் பெருசாக இருக்காங்க. ஸோ லீலா மணிமேகலை போன்ற ஆட்களுக்கு பதில் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, இதே மாதிரி படைப்பு நம்ம ஒன்று எடுத்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் அது கரெக்டாக இருக்கும். கருத்து சுதந்திரம் நம்ம பண்ணும்போது அந்த கருத்து சுதந்திரம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நாளைக்கு திமுக தலைவர்களையோ இல்லை பெரியாரையோ இல்லை வேறு அவங்க பெருசாக மதிக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம இழிவுபடுத்தி ஒரு காட்சி வைக்கும்போது அப்போ அவங்க பொங்குவாங்கல்ல, அப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்போ இதே கருத்து சுதந்திரம், இதே படைப்பு சுதந்திரம் பற்றி நம்ம பேசி அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். நன்றி.